விரைவுச் செய்திகள். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையவே மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அதிக அளவில் கடன் வழங்கப்படுவதாக தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாத நிறைவு மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கும் விழா வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் 962 மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 13,000 மகளிருக்கு 55 கோடி ரூபாய் கடனை அமைச்சர்கள் கே சி வீரமணி, நிலோஃபர் கபில் ஆகியோர் வழங்கினர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் கே சி வீரமணி பேசுகையில் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் உதவிகளை மகளிர் பயன்படுத்திக் கொள்ள அவர் வலியுறுத்தினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 93வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி கணேசனின் நினைவு மணி மண்டபத்தில் அவரது படத்திற்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின், பாண்டியராஜன், பாடநூல் கழக தலைவர் வளர்மதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிவாஜி கணேசன் குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்களும் மணி மண்டபத்தில் உள்ள அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தனி மனித இடைவெளியுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. செவாலியர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரிய தமிழ் திரையுலக நடிப்பு சக்கரவர்த்தி மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 93வது பிறந்தநாளில் அவரை நினைவு கூர்ந்து வணங்குகிறேன் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ட்விட்டர் பக்கத்தில் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகத்தில் போலி சான்றிதழ்கள் மூலம் 91 பெட்ரோல் மற்றும் கேஸ் விற்பனை நிலையங்கள் செயல்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் கேஸ் விற்பனை நிலையங்களை தொடங்க காவல் ஆணையர் பெயரில் போலி தடையில்லா சான்றிதழ் தயாரித்து மோசடி செய்ததாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்ததை எதிர்த்து சிவக்குமார், ஜெயபிரகாஷ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் அடங்கிய அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறை டிஜிபிக்கு உத்தரவிட்டனர். இதில் 91 பெட்ரோல் மற்றும் கேஸ் விற்பனை நிலையங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. தேசிய தன்னார்வ ரத்த தினத்தையொட்டி மதுரை மாவட்ட ஆட்சியர் வினய் ரத்த தானம் வழங்கியதோடு ரத்த சேமிப்பு உறுதியினை கொடியசைத்து துவங்கி வைத்தார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாவட்ட ஆட்சியர் வினய் கலந்து கொண்டு பேசுகையில் சேவை மனப்பான்மையுடன் அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என தெரிவித்தார். இரத்த தானம் வழங்க அச்சப்பட தேவையில்லை என்றும் நல்ல உடல்நிலையில் உள்ளவர்கள் ஆண்டுக்கு 3 முறை இரத்த தானம் வழங்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். தென் மாவட்டங்களுக்கு மையமாக திகழும் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பிரசவங்கள், விபத்து ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கும் போது ரத்தம் அதிக அளவில் தேவைப்படுகிறது என்றும் கல்லூரி மாணவர்கள் இரத்த தானம் வழங்க முன்வர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். மகாத்மா காந்தியின் 151வது பிறந்த தினமான நாளை தூய்மை இந்தியா திட்டத்தின் 6ஆம் ஆண்டு விழாவை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கொண்டாடப்பட உள்ளது. நாளை நடைபெறவுள்ள இணையவழி கருத்தரங்கங்களில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தலைமை தாங்க உள்ளார். இதில் கோவிட் காலங்களில் இந்திய நகரங்களின் செயல்பாடு பற்றிய ஆவணங்கள் வெளியிடப்பட உள்ளன. மேலும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கருத்தரங்கங்களில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சாலை விபத்தில் உதவி செய்பவர்களை காக்க புதிய விதிமுறைகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. விபத்துகளில் உதவி செய்பவர்கள் மதம், நாடு, ஜாதி அல்லது பாலினம் என எந்த வேறுபாடுமின்றி மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என அந்த விதிமுறையில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. உதவி செய்பவரிடம் காவல்துறையினரோ அல்லது மற்றவர்களோ பெயர், அடையாளம், முகவரி அல்லது வேறு எந்த விவரத்தையோ கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாது என்றும் அந்த விதிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த புதிய பிரிவின் கீழ் விபத்தில் சிக்கியவர் உதவி செய்தவரின் கவனக்குறைவால் உயிரிழந்தால் கூட எந்தவித குற்ற நடவடிக்கையையும் சந்திக்க தேவையில்லை எனவும் அந்த புதிய விதிமுறையில் குறிப்பிட்டுள்ளது. பொதிகைச் செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.